அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். பட்டர் கார்லிக் சீஸி பிரெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பட்டர் கார்லிக் சீஸி பிரெட் செய்கிறதுக்கு இங்கே 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன், சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை துருவி சேர்த்துக்க போகிறோம். பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இந்த பட்டர் கார்லிக் சீஸி பிரெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பட்டரை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட இந்த பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பிரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தாராளமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா அப்ளை பண்ணியாச்சு பட்டரை. இப்போ மேலே இருந்து நம்ம சீஸ் துருவிக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்லைஸில் சீஸ் துருவியாச்சு, இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வெறும் நம்ம இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இது மேலே வச்சிடலாம். இதை அப்படியே தவாவில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு தவா வச்சுருக்கிறேன், அதில் ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், லைட்டாக பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது மெல்ட் ஆகும்போதே நம்ம இந்த பிரெட்டை மேலே வச்சிடலாம். இப்போ இது மேலே ஒரு லிட்டு வச்சு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இது மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்க, இதை மறுபடியும் அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. நமக்கு வந்து இந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்போ ரெண்டு பக்கமும் ஈவனாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சீஸ் துருவி இருக்கிறோம், அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டரையும் இது மேலே சேர்த்திடலாம். இதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் இதே மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர் கார்லிக் சீஸி பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தூபா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென், பாய் ஃப்ரம் தூபா சமையல்.